ஆக இரண்டு காரியங்களை உடனடியாக செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா. ஆர்எஸ்எஸ் மருத்துவ கல்வி மத்திய தொகுப்பில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட இருக்கைகளில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. மக்கள் தொகை அடிப்படையில் எங்கள் கோரிக்கை இருந்தாலும் கூட அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்கிற நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற 27% ஓபிசி மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி, ஏனென்றால் சங் பரிவார் அமைப்புகள் எல்லாம் இந்துக்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு களத்தில் நின்று. ஆகவே இவர்கள் இந்துக்களின் ஆதரவாளர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிற இவர்கள், திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் தான் இந்துக்களுக்கு எதிரி என்று அவதூறு பரப்பக்கூடிய இவர்கள், இந்த இரண்டு காரியங்களை உடனடியாக செய்ய வேண்டும். மருத்துவ கல்வி மாணவர் இருக்கைகளில் மத்திய தொகுப்பில் உள்ள இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய விழுக்காடு உடனடியாக ஒதுக்க ஆணையிடுகிறோம் என்று ஏன் மோடி அரசு ஆணையிடக்கூடாது? அந்த இடத்திலே ஏன் இந்து கோஷம் அல்லது முழக்கம் ஈடுபடவில்லை? ஏன் அதை சொல்லுவதில்லை? இரண்டாவது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தப் போகிறோம். எல்லா கோவில்களிலும் பார்ப்பனர் அல்லாத இதர சமூகங்களை சார்ந்தவர்களையும் பூசாரிகளாக நியமிக்கப் போகிறோம் என்று ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆணையை பிறப்பிக்கக்கூடாது, அறிக்கை வெளியிடக்கூடாது, துணிந்து ஒரு முடிவெடுக்கக்கூடாது? இவர்கள்தான் எல்லோரும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களாயிற்று. என்றைக்காவது அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்களா? இந்த நெருக்கடியான சூழலிலும் கூட திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரி என்று சொல்லுவது எந்த அடிப்படையில்? ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மத்திய தொகுப்பிலிருந்து என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, இதர அரசியல் கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரிகளா? அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையா? எது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை? அவர்களுக்கு சேர வேண்டிய சமூக நீதியை தரமாட்டோம் என்று எதிர்த்து வன்முறை விளையாட்டத்தை ஈடுபடுத்துவதல்லவா, திணிப்பதல்லவா இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை? நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்றதும் கொதித்தெழுந்து வீதிக்கு வந்தது யார்? தலித்துகளா, பழங்குடிகளா? தலித்துகள் மீதும் பழங்குடிகள் மீதும் வெறுப்பு வைத்திருக்கிற பிராமணர் அல்லாத பார்ப்பனர் அல்லாத சமூகங்களைத்தான் நான் கேட்கிறேன். யார் எதிரி? ஓபிசி மாணவர்களுக்கு மத்திய கல்வி தொகுப்பிலிருந்து, மருத்துவ கல்வி மத்திய தொகுப்பிலிருந்து இதுவரை இடஒதுக்கீடு வழங்கவே இல்லை கடந்த 3-4 ஆண்டுகளாக. எனவே ஓபிசிக்கு அந்த சென்ட்ரல் பூல் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொகுப்பிலிருந்து மாணவர் சேர்க்கைக்கு உரிய இடஒதுக்கீட்டை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? எம்சிஐ என்கிற மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை ஏவிவிட்டு உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த விசாரணையின் போது மோடி அரசின் கருத்தாக என்ன சொன்னார்கள்? உயர்நீதிமன்றம் இதிலே தலையிடக்கூடாது, இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வேண்டுமானால் தீர்ப்பளிக்கலாம் என்றல்லவா இங்கே வாதிட்டார்கள்? ஆகவே இது மோடி அரசின் நிலைப்பாடு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது, மத்திய தொகுப்பிலிருந்து இடங்களை ஒதுக்கக்கூடாது என்பது தலித்துகளின் நிலைப்பாடு அல்ல, பழங்குடி மக்களின் நிலைப்பாடு அல்ல. இவர்கள் பெரிதும் நம்பும் ஓபிசி மக்கள் பெரிதும் நம்பும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் தான் இத்தகைய நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றன. ஓபிசி மாணவர்களை வன்முறைக்கு தூண்டிவிடுகிறார்கள்,
ஆனால் அந்த மாணவர்களுக்குரிய சமூக நீதிக்காக என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? ராமருக்கு கோயில் கட்டுவோம் வாருங்கள் என்று உணர்ச்சியை தூண்டுகிறார்கள், அல்லது இங்கே உள்ள இந்து கோவில்கள் எல்லாம் அவமதிக்கப்படுகின்றன என்று கோவில்களை காரணம் காட்டி இந்துக்களை தம் பயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஓபிசி இந்துக்களுக்காக நற்காரியங்களை செய்திருக்கிறார்கள், என்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதிலெல்லாம் அவர்கள் கருத்து சொல்வதே கிடையாது, கருத்தை ஆதரிப்பதும் கிடையாது. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது என்பதனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது, வரவேற்கிறது என்று இங்கே பேட்டி கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு பாஜக மட்டும்தான் வரவேற்கும், அகில இந்திய பாஜக வரவேற்காதா? அப்படி என்றால் அகில இந்திய பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு பாராட்டுதலுக்குரியது. பேனல் அமைக்க சொல்கிறார்கள், ஆனால் கால அவகாசம் கொடுக்காமல் மத்திய அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று ஏன் சொல்லவில்லை? எது தடுக்கிறது? யார் தடுக்கிறார்கள்? இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்து பாசத்தை கொட்டுகிற பிஜேபியை பார்த்து கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளை பார்த்து கேட்கிறேன், இந்த இரண்டு கோரிக்கைகளை உடனடியாக உங்களால் நிறைவேற்ற இயலுமா? நீங்கள் தான் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களாயிற்று, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்துங்கள். சமூக நீதி கோட்பாட்டில் இதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பதை வெளிப்படையாக அறிவியுங்கள். குறிப்பாக அந்த மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையிலே ஓபிசிகளுக்கு வழங்க வேண்டிய இடஒதுக்கீட்டை இதோ வழங்குகிறோம் என்று ஏன் அறிவிக்கக்கூடாது? அவ்வளவும் ஏமாற்று வேலை, மோசடி, நாடக அரசியல். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இங்கே வெறுப்பை விதைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக சொந்த சமூக மக்களையே பலி கொடுக்கும் முயற்சியில் மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் ஈடுபடுகிறார்கள். எவனோ ஒருவன் களத்தில் நின்று பலியாக போகிறான், எவனோ ஒருவன் கொரோனா தொற்றுக்கு ஆளாகப் போகிறான், நமக்கென்ன என்கிற அந்த அடிப்படையில் எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனது அருமை தோழர்களே, இத்தகைய ஓபிசி விரோத கட்சி பாஜக, ஓபிசி மக்கள் விரோத அரசு மோடி அரசு, இவற்றின் முகத்திரை கிழித்து அம்பலப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ரொம்ப சாமார்த்தியமாக திமுகவும் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளும் இந்துக்களுக்கு எதிரிகள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். எப்படி அந்த அவதூறு ஈடுபடும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை, அல்லது அக்னி குண்டத்தில் இறங்கி அக்னி சாட்சியாக நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மை இந்துக்களாகத்தான் இருக்க முடியும், ஏன் இடதுசாரி கட்சிகளில் கூட. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் அப்படித்தான். ஆனால் இவர்கள் இந்த சமூகத்தில், இந்து சமூகத்தில் பாதிக்கப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கான கோரிக்கைகளை எப்போதும் முன்வைக்காமல் கோவில் வழிபாடு, சாமி, குலம், கோத்திரம் என்கிற அடிப்படையில் மட்டுமே எப்போதும் அரசியல் செய்து மக்களை குதர்க்கவாதத்திற்கு உட்படுத்தி அவர்களை ஏமாற்றுகிற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். யார் ஓபிசிக்கு எதிரிகள் என்பதை மக்கள் விரைவில் அறிவார்கள். நாமே அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அல்லது உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை
வழக்கம் போல நாம் பணியாற்றுவோம். தேசிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு அவர்கள் அதிகாரபூர்வமாக ஒப்புதல் அளித்திருக்கிற நிலையில் அது என்னென்ன பாதிப்புகளை சமூக கட்டமைப்பில் ஏற்படுத்துமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதற்கு கடுமையான கண்டனம் எழுந்தது. தீவிரமான உரையாடல்கள் வெடித்தன. ஆனாலும் கூட ஏற்கனவே இருந்த அந்த வரைவு அறிக்கையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அதற்கு முழுமையான ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கொரோனா தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் அவர்கள் விரும்புகிற ஒவ்வொன்றையும் சட்டமாக்கிவிட வேண்டும் என்று பதறுகிறார்கள். ஆகவே இவர்களின் அவதூறு பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே சுய விளக்கம் தர முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. அதை உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள், உழைக்கும் மக்கள் வெகுவாக புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டார்கள், தொடர்ந்து புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது.